அனைவருக்கும் இனிய வணக்கம். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த சமூகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் என்று இல்லாமல் இந்த சமூகத்துக்கு பயன்படுகிற நிலையில் இருக்கிற மனிதர்களை நாம் உயர்ந்த நிலையில் வைத்து பாராட்டுகிறோம், போற்றுகிறோம். புகழ் என்பதை ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் பெற வேண்டும். குறைந்தபட்சம் நம்மை சுற்றி இருக்கிற சமூகமாவது நம்மை பாராட்டுகிற புகழ்கிற நிலையில் இருக்க வேண்டும். தமிழில் பாராட்டு புகழ் என்று ரெண்டு வார்த்தைகள் உண்டு. பாராட்டு என்பது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு தருகிற அங்கீகாரம். புகழ் என்பது ஒட்டுமொத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான ஒரு பாராட்டாக சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் விளக்கி பார்ப்பது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய பயன்பாட்டுக்கு தருகிற ஈடு பாராட்டு, ஒரு சமூகத்தினுடைய பணிக்காக தருகிற அங்கீகாரம் புகழ் என்று சொல்லலாம். புகழ் என்பதை ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் வாழ்க்கையில் அனுபவித்து பெற்றே தீர வேண்டும். அது ஒரு சுகம். அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட புகழாக இருக்க வேண்டும். புகழ் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னை தொடர்ந்து வருகிற நிழலை போல இருக்க வேண்டும் என்று ஒரு கவிஞர் சொல்லுகிறார். பெர்னார்ட் ஷா சொல்லுவார், பிணத்தை தொடர்ந்து அழுது கொண்டே வருகிற உறவினரை போல புகழ் எனக்கு பின்னால் வர வேண்டும் என்று சொல்லுவார். பொய்யாக புகழ்கிற போக்கு இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எந்த வார்த்தைகள் புகழுக்கும் மயங்காத ஒரு மனிதனை கூட, நீங்கள் எந்த புகழுக்குமே மயங்காத மனிதர் என்று சொன்னால் அவர் மயங்கிவிடுவார். புகழ் என்பது ஒருவித போதைப் பொருளை போன்றது என்று சிலர் கருதுகிறார்கள். அப்படி அல்ல, அது ஒரு ஊக்கம் தருகிற ஒரு செய்தி. நாம் ஒரு செயலை செய்திருக்கிற போது மற்றவர்கள் நம்மை பாராட்டுகிறது ஒரு அங்கீகாரம். ஒரு கட்டுரையை குடியரசு இதழிலே அறிஞர் அண்ணா எழுதினார். மாடியிலே போய் எழுதி முடித்து விட்டு படுத்திருக்கிறார். கீழிருந்து பெரியார் ஏறி போய் அவரை எழுப்பி அருமையான கட்டுரை என்று பாராட்டுகிறார். அண்ணா சொல்லுகிறார், நீங்கள் சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பேன், எதற்கு மேலே ஏறி வந்தீர்கள். இல்லை இல்லை, படித்ததும் பாராட்டி விட வேண்டும், ரொம்ப அருமையாக இருந்தது. பாராட்டை மட்டும் உடனடியாக வெளிப்படுத்தி விட வேண்டும், இல்லை என்றால் மறந்து போய்விடும் என்று சொன்னார். பாராட்டு என்பது ஒவ்வொரு மனிதனும் அவசியம் நுகர வேண்டிய ஒரு பொருள். புகழ் நம்மை கரைத்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். புகழுக்காகவே சில வேலைகளை செய்வதை இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு ஒரு பொட்டலம் சாப்பாடு வாங்கி கொடுத்தால் கூட அதை படம் எடுத்து விளம்பரப்படுத்திக்கிறவர்கள் தன்மை வந்திருக்கிறது. புகழ் வேறு, விளம்பரம் வேறு. விளம்பரம் என்பது தேடுவது, காசு கொடுத்து விளம்பரத்தை புகழை வாங்குவது. ஆனால் புகழ் என்பது தானாக நம்முடைய பணிக்கு கிடைக்கிற அங்கீகாரம். இன்னும் சொல்ல போனால், புகழ் என்பது தானாய் வருவது, விளம்பரம் என்பது இழுத்து பிடித்து வாங்குவது. எனவே புகழ் என்பது உண்மையாக வரக்கூடியதாக இருக்க வேண்டும். உண்மையாக நம்மை தேடி வருகிற புகழை நிராகரிக்கிற நிலையில் நாம் தயாராகவும் இருக்க வேண்டும். புகழுக்காக அலையக்கூடாது. காந்தியினுடைய சீடர் வினோபா பாபுஜி, அவரை பாராட்டி காந்தி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அது ஆசிரமத்துக்கு வருகிறது, எடுத்து படிக்கிறார். படித்து விட்டு காந்தி ரொம்ப உயர்வாக உயர்வாக பேசியிருக்கிறார், எனவே இதை கையில் இருக்கக்கூடாது என்று உடனே அந்த கடிதத்தை கிழித்து விடுகிறார். எல்லோரும் கேட்கிறார்கள், காந்தி இப்படி பாராட்டி எழுதியதை கிழித்து விட்டீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், இதை நாம் அடிக்கடி எடுத்து பார்க்கிற போது நமக்கு ஒரு தலைகணம் வந்துவிடும், அது வரக்கூடாது வாழ்க்கையில், எனவே தான் நான் இதை கிழித்து விட்டேன் என்று சொன்னார். நம்மை புகழிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதும் ரொம்ப அவசியமான ஒன்று. புகழ் வந்து மிகப்பெரிய போதைப் பொருள். வீணை கோபண்ணான ஒருவர், அவருடைய அப்பா சாம்பவமூர்த்தி, இங்கே திருவற்றியூரிலே பிறந்தவர்கள் தான். இந்த சாம்பவமூர்த்தி மைசூர் மகாராஜாவிடம் வேலை பார்த்தார், வீணை வாசிப்பதில் வல்லவர். ஒரு நாள் கோபண்ணாவினுடைய வீணை இசையை பார்த்து விட்டு மகாராஜா சொன்னாரா, ரொம்ப அருமையாக உங்க பையன் பாடுகிறார், உங்க பையனுடைய அந்த வீணை வாசிப்புக்கு இணை எதுவுமே இல்லை என்று ரொம்ப உயர்வாக சாம்பவமூர்த்தியிடம் பேசினார். சாம்பவமூர்த்திக்கு பயமாயி போச்சு, இப்படி மகனை புகழ்கிறாரே என்று தன்னுடைய புகழ் போயிடுமோன்னு சொல்லிட்டு சாம்பவமூர்த்தி என்ன பண்ணாரா, வீட்டுக்கு வந்து தன்னுடைய பையனுடைய விரலை தொட்டு, ஆஹா அருமையாக பாடுன்னு பாராட்டினார் ராஜா.
அப்படின்னு எடுத்து முத்தம் கொடுக்குற மாதிரி டபார்னு அந்த விரலை கடிச்சு துப்பிட்டாராம். தன்னுடைய பையன் விரலை கடிச்சு துப்பிட்டாராம் சாம்பவமூர்த்தி. வீணை கோபன்னா கடைசி வரை செயற்கை விரலை பொருத்தி கொண்டு தான் வீணை வாசித்தாராம். தன்னுடைய மகன் புகழ் அடைவதை கூட தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு தந்தையினுடைய புகழ் வெறி இருந்தது. புகழை ஈட்டுவதிலே வெறி இருக்கக்கூடாது. இயல்பாக நம்மை தேடி வருகிற அளவுக்கு நம்முடைய செயல்களை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை. புஷ்ப மாளிகா என்கிற புத்தகத்திலே கண்ணதாசன் சொல்லுவார், மேதைகளை உச்சி குளிருகிற அளவுக்கு புகழாதீர்கள். சில நேரங்களில் அதனோடு அந்த மேதமே முடிந்து விடுகிறது. எனவே ரொம்ப பாராட்டாதீர்கள் என்று சொல்லுகிறார். இது கொஞ்சம் சிந்திப்பதற்குரிய ஒரு செய்தி தான். இன்னொன்று, முகஸ்துதிக்காக பாராட்டுகிற பண்பாட்டையும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. உண்மையாக ஒரு மனிதரை பாராட்டுவது புகழ்வது என்றால் அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இது. இன்னும் ஒன்று, நாம் ஒரு செயலை செய்துவிட்டு யாராவது புகழ மாட்டார்களா பாராட்ட மாட்டார்களா என்றும் இயங்கக்கூடாது. பெரியார் சொல்லுவார், நன்றியும் பாராட்டும் பயன் பெற்றவர் தரப்பட வேண்டியதே தவிர பயனை செய்தவர் எதிர்பார்க்க கூடாது அப்படின்பார். இது ஒரு பெரிய செய்தி. புகழ் என்பது நம்மை நாடி வர வேண்டும், நாம் தேடி ஓடக்கூடாது என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு நுட்பமான பகுதி. புகழ் என்பது ஆத்மார்த்தமான நம்முடைய செயல்பாடுகளுக்கு உலகம் தருகிற அன்பு பரிசு. இந்த பரிசினை எல்லா மனிதனும் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.